வழக்கம்போல் இந்த ஆண்டும் திராவிடர் திருநாள் கொண்டாடப்படும் என்று திராவிடர் கழகம் அறிவித்திருக்கிறது. ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன திராவிடர் திருநாள் என்று விளக்குகிறீர்களா? அதுதான் நம்முடைய தமிழர் திருநாள் தை பொங்கல் நாள். அதைத்தான் திராவிடர் திருநாள் என்று ஆசிரியர் வீரமணி மாற்றியிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, திராவிடவாதிகளும் ஆரியவாதிகளுடைய சிந்தனை போக்கில் உள்ளவர்கள்தான், ஆரியவாதிகளுடைய இளைய பங்காளி போன்றவர்கள்தான் திராவிடவாதிகள். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆரியர்கள் பிராமணர்கள் தமிழர்கள் வைத்த பெயர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் மாற்றி விடுவார்கள். நாம் பொங்கல் நாள் என்கிறோம், நம்முடைய இன உணர்ச்சி காரணமாக தமிழர் திருநாள் என்கிறோம். அவர்கள் அதை எப்படி ஒரு காலம் சொல்வதில்லை. பிராமணர்கள் சங்கராந்தி என்பார்கள், மகர சங்கராந்தி என்பார்கள். நாம் நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை முருகன் என்று சொல்லுவோம், அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், சுப்பிரமணியன் என்பார்கள். அதுபோல்தான் திராவிடவாதிகளும் அவர்களுடைய குருநாதர் பெரியாரும் தமிழர் என்ற பெயரை திராவிடர் என்று தான் அழைத்தார்கள். தமிழர் திருநாளை இப்பொழுது திராவிடர் திருநாள் என்று மாற்றி சொல்கிறார்கள். தமிழன் என்றால் அதிலே பார்ப்பாம் வந்து சேர்ந்து விடுவான், எனவேதான் நாங்கள் தமிழர் என்று சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் ஆசிரியர் வீரமணி. அண்மையில் அவருடைய ஒரு காணொலியை பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு முன் அவர் பேசியது திராவிடர் திருநாள் ஏன் என்று அந்த விழாவிலே விளக்கம் சொல்லி ஆசிரியர் வீரமணி பேசியது. அதில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் இருக்கிறார்கள். அவர் பேசியதை சொல்கிறார், ஏன் நாங்கள் தமிழர் திருநாள் என்று சொல்லவில்லை என்றால் தமிழர் என்றால் அதிலே பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள், எனவே நாங்கள் அதை ஐயா தவிர்க்க சொன்னார் பெரியார் என்று சொல்லுகிறார். சரி, தமிழர் என்றால் பார்ப்பனர் வந்து விடுவார்கள் என்கிறீர்கள், உங்களுக்கு மட்டும் தமிழர் தலைவர் என்று பட்டம் போட்டுக் கொள்கிறீர்களே, அதன் பொருள் என்ன? பாதி பார்ப்பனர் என்ற அர்த்தமா? பாதி பார்ப்பனர் பாதி திராவிடர் தான் வீரமணி ஐயா என்ற அர்த்தமா இருக்கு? அப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று உங்கள் குருநாதன் முழக்கம் கொடுத்தார் என்று சொல்கிறீர்களே, அது என்ன? தமிழ்நாடு பாதி பார்ப்பனர்களுக்கு பாதி திராவிடர்களுக்கு என்ற பொருளில் குரல் கொடுத்தாரா தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்று? அடுத்ததாக இன்னொரு விளக்கமும் சொல்கிறார் ஆசிரியர் வீரமணி. இதை சொல்லிவிட்டு இன்னொரு விளக்கம் சொல்கிறார், திராவிடர் என்றால் அதில் தமிழர்களும் அடக்கம் என்கிறார், தமிழர்களும் அதில் அடங்குவார்கள் என்கிறார். தெரிந்தோ தெரியாமலே ஒரு உண்மையை சொல்லிவிட்டார், திராவிடர்களுக்கு அடங்கி தமிழர்கள் இருக்க வேண்டும், திராவிடர்களுக்குள் அடக்கமாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கமா? அதுதான் அதுதான் வெளிப்படுகிறதா? தமிழர் என்றால் அது திராவிடருக்கும் அடக்கம்தான், எனவே தமிழர் என்றே சொல்லுவோம் என்று பெரும்பான்மை மக்கள் கருத்தை ஒட்டுமொத்த தமிழர் கருத்தை ஏற்று அப்படி வந்து விடலாமே, என்னென்ன ஏமாற்று வேலை பாருங்கள். தொடர்ந்து திராவிடர் என்பதை திணித்து தமிழர் என்ற பெயரை மறைக்கிறீர்கள். அதற்கு உங்களுடைய குருநாதர் பெரியாருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. பெரியாரை பிராமண ஆதிக்க எதிர்ப்பு அவர் போராட்டம் நடத்தியதால், அந்த பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து பட்டிதொட்டி எங்கும் அந்த கருத்தை அவர் கொண்டு சேர்த்ததால் அவருக்கு நன்றியோடு தமிழ் மக்கள் தங்கள் தலைவராக ஏற்றார்கள். எந்த வஞ்சகம் சூது இல்லாமல் பெரியாரை ஏற்றார்கள். ஆனால் பெரியாருக்குள் குறுகுறுத்த எண்ணம் வந்து, நாம கன்னடராயிற்றே, இந்த தமிழர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா, தமிழர்கள் என்னைக்காவது இந்த தமிழ் இன உணர்வு வந்து விட்டால் நம்மை புறக்கணிப்பார்களோ என்ற அவருக்கு ஒரு தன்னச்சம் ஏற்பட்டு, பிற்காலத்தில் தொடக்கத்தில் தமிழர்லாம் சொன்னார், பிற்காலத்தில் மிக கடுமையாக தமிழர்களை இழிவுபடுத்த தொடங்கினார். தமிழர் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, தமிழ் மொழி முட்டாள்கள் மொழி, தமிழர் என்றால் பிராமணன் வந்துடுவான், திராவிடன் தான் சொல்லணும் என்றெல்லாம் திரும்ப திரும்ப அவர் வந்து சொன்னார். ஆனால் தமிழர்கள் அவரை வந்து புறக்கணிக்கலை, ஒரு வேற்று இனத்தார பார்க்கவில்லை, பார்க்க வேண்டியதில்லை. என்னுடைய கருத்து அதுதான், நமக்கு பாடுபடுகிறவர்கள் இந்த மண்ணில் அவங்க தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறவர்கள், அவர்களை ஒரு சரியான நோக்கில் தலைவராக ஏற்றுக்கொள்வதெல்லாம் தவறு கிடையாது. நீங்கள் அந்த அப்படிப்பட்ட தலைவராக விளங்கவில்லையே, அடிமடியில் கை வைக்கிறது போல தமிழ் இனத்தின் பெயரையும் மாற்றுகிறீர்கள். இன்றைக்கு வந்து நீங்கள் தமிழர் திருநாள் என்ற பொங்கல் விழாவை திராவிடர் திருநாள் என்று மாற்றுகிறீர்கள்.
அது என்ன பொருள் என்ன பொருள் இதெல்லாம் வந்து ஆந்திராவில் கர்நாடகத்தில் கேரளாவில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொதுவானதாக நீங்கள் சொல்கிற திராவிட திருநாள். இந்த திராவிட திருநாளில் இதே திராவிட திருநாள் என்ற பெயரில் ஆந்திராவில் தெலுங்குகளும் கர்நாடகத்தில் கன்னடர்களும் கேரளத்தில் மலையாளிகளும் கடைபிடிக்கிறார்கள். எதுக்கு தமிழ் தமிழன் தலையில் மட்டும் முளக அரைக்கிறீங்கிறேன். தமிழன் தலையில் மட்டும் ஏன் முளக அரைக்கிறீங்க திராவிடன்னு பேசிக்கிட்டு? அடுத்தது ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு பொய்யை திராவிடன் என்றால்தான் பார்ப்பான் வரமாட்டான், தமிழன் என்றால் அது நானும் தமிழ் பேசுகிறேன் தமிழன் தான் என்று வந்து விடுவான். எனவே பார்ப்பார்களை தவிர்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து திராவிடன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விட்டுற மாதிரி இருக்குங்க. மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விட்டா அது எப்படிப்பட்ட அறிவாளி? நீங்கள் வந்து நாங்கள் அப்படின்னா பாகுபாடு பார்க்கல. தமிழ்நாட்டில் நல்ல கருத்தை நம்ம லட்சியத்தை ஏற்றுக்கிற எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஏற்றுக்கலாம், அது தப்பு கிடையாது. உங்களுக்கு அதில் மாற்றுக்கிறதுக்கு இனவாதமாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ் இனத்தை பேசுங்க, இல்லைன்னா திராவிடம்னா வேறு போய் அந்தந்த நாடுகளில் பேசுங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறீங்க? நீ சொல்லுகிற காரணம் வரலாற்று உண்மையா? தமிழன் என்றால் பிராமணன் வந்துவிடுவான், வந்து திராவிடன் தான் வரமாட்டான். திராவிடர் என்ற பெயரே தென்னாட்டு பிராமணர்களுக்கு உரிய பெயர் தான். தமிழர்களுக்கு திராவிடர் என்ற பெயரே கிடையாது. நம்ம சங்க இலக்கியத்திலேயோ, நம்முடைய காப்பிய இலக்கியத்திலேயோ, நம்ம பக்தி இலக்கியத்திலேயோ எதுலேயுமே நம்மளை வந்து தமிழரை வந்து திராவிடர் என்று சொன்னதே கிடையாது. ஆரிய இலக்கியத்தை தான் அது தெரியுது. அவனும் தமிழரை சொல்லலை, ஆரிய இனத்தில் சீரழிந்தவர்களை சொன்னான் திராவிடர் என்று. மனுஸ்மிருதி சொல்லுது 10வது அத்தியாயத்தில் 43-44 பாடல்கள். கார்டுவெல் அதைத்தான் எடுத்து அதனுடைய ஒப்பிலக்கண நூலில் எழுதுகிறார். திராவிடர் என்ற சொல்லை நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன் என்கிறார் கால்டுவெல். தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுக்கல, தமிழ் பற்றி ஆராய்ந்தவர் தமிழ் இலக்கியத்தில் எடுக்கல, சமஸ்கிருத இலக்கியத்திலிருந்து கால்டுவெல் எடுத்தார். மனுஸ்மிருதியை கொளுத்துக்கிறோம், மனுவை எழுதுக்கிறோம் சொல்ற நீங்க பெரியார், பெரியார் வாரிசுகள் மனுஸ்மிருதியில சொல்ற திராவிடர் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களை ஆரியத்தின் இளைய பங்காளி என்று நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அன்று மனுஸ்மிருதியில சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கும் பிராமணர்கள் தான் திராவிடர்கள் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். தமிழர்கள் தங்கள் பேருக்கு பின்னால் திராவிடர் என்று வைக்கவே மாட்டார்கள். இப்போ பெரியார் பேச்சில் பேச்சை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சில பேர் திராவிடர் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருக்காங்க, பிழையாக வச்சுருக்காங்க. நம்ம மரபு வைக்கிறது கிடையாது. மணி திராவிடர் என்று இருக்கிறார் மயிலாப்பூரில், இப்போ ஓய்வு பெற்றுட்டார் ஒரு பேராசிரியர், சமஸ்கிருத பேராசிரியர், பிராமணர். ஏன் உங்கள் பேரில் திராவிடம் என்று இருக்குது என்றால் நாங்கள் வந்து பிராமணர்கள், திராவிடர்னு இங்கே பட்டம் போட்டுவோம்னு சொல்கிறார். மணி திராவிட அதிகாரப்பூர்வமான பெயர், பதிவு செய்யப்பட்ட பெயர். நான் வந்து அவரை போய் நேர்காணல் செய்ய சொல்லி நம்முடைய தம்பி அருட்செல்வன் வந்து அண்ணன் தங்க பேரம் பண்ணார். நம்ம தோழர் நிலங்கிள்ளி போய் நேர்காணல் கண்டார். அந்த மணி திராவிடம் நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் தான் போட்டுப்போம் திராவிடர் என்று. நாங்கள் மும்பையில் இருந்தோம், அங்கெல்லாம் எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு திராவிட தான் போட்டுப்போம். மட்டைப்பந்து விளையாட்டு வீரர் இருக்கார் ராகுல் திராவிடு, ஏன் உங்கள் பேரில் திராவிட என்று இருக்கிறது என்று கேட்டார்கள். நாங்கள்லாம் முன்னோர்கள், இந்த முன்னோர்கள் கும்பகோணத்துலேருந்து வந்த பிராமணர்கள், எங்கள் குடும்ப பேர் தான் திராவிட என்று. எங்கள் தாத்தா பேரில் இருக்குது, எங்கள் அப்பா பேரில் இருக்குது, எனக்கு என் பேர் ராகுல், குடும்ப பேர் திராவிட. இப்படி எந்த தமிழனாவது போட்டிருக்காங்க கடந்த காலத்தில்? திராவிடன்னா பிராமணன் வரமாட்டான், ஏன் பொய்யே சொல்கிறீங்க? சான்றுகளோட சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன பிராமணர்கள் பல பேர் இப்போ நெல்லூர் பக்கம் புதூர் திராவிட பிராமணாசன் பேர் வச்சுட்டான். அவர்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க தங்களை திராவிட பிராமணர்கள் சொல்லிக்கிறாங்க. அவங்க யார்? ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கண்டரமாணிக்கம் என்ற கிராம அக்ரஹாரத்திலிருந்து, எந்த ஊர் கண்டரமாணிக்கம் என்ற கிராமத்தின் அக்ரஹாரத்திலிருந்து புதூருக்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள், அவர்கள் தங்களை திராவிட பிராமணர்கள்னு போட்டுக்கிறாங்க, பிராமண திராவிடர்கள்னு போட்டுக்கிறாங்க. நம்ம யாரும் அப்படி பதிவு பண்ணலையே இந்த சங்கமும். பிராமின் டுடேன்னு ஒரு பத்திரிகை வருது, சென்னையிலேருந்து தான் வருது. 2013 இதில் அவங்க போடுறாங்க, பிராமணர்கள் தான் திராவிடர்கள் என்று போட்டுக் கொள்வார்கள். அவங்க எல்லாம் வரிவழியாக எழுதுறாங்க. பஞ்ச திராவிடாசனா யார் யாரு, எப்படி ஏன் வருது? சரஸ்வதி நதிக்கரையை ஒட்டி வடக்கே இருந்தவர்கள்லாம் உயர்ந்த பிராமணர்கள், கௌட பிராமணர்கள். அதுலேயும் தெற்க போனவங்க, விந்தியமலை தெற்க அந்த பகுதியெல்லாம் வந்தவங்கெல்லாம் திராவிட பிராமணர்கள் என்று அந்த பிராமின்டுடைய பத்திரிகை எழுதுது. பிராமணர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஆங்கில இதழ் அது, சென்னையிலேருந்து வருது.
திரும்ப திரும்ப நீங்க திராவிடன்னா பிராமணன் வரமாட்டாங்க, ஏன் ஒரு பொய்ய சொல்றீங்க? தமிழை அழிப்பதற்காக ஏன் பொய்ய சொல்றீங்க? நான் அழிப்பதற்காக என்று சொன்னா இதை கோபத்தை சொல்லல. தமிழை படிக்காதீர்கள், தமிழில் எழுதாதீர்கள், தமிழ் காட்டு முராட்டி மொழி, முட்டாள்கள் மொழி என்று திரும்ப திரும்ப சொன்னவர் பெரியார். வீட்டில் மனைவியிடம், குழந்தைகளிடம், உங்கள் வேலைக்காரிகளிடம் கூட ஆங்கிலத்திலேயே பேசி பழகுங்கள், தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்னவர் பெரியார். இதற்கெல்லாம் அதிகமாக அவர் இன்னும் உச்சத்துக்கே போனார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் காக்க உயிர் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று எழுதி வைத்து விட்டு போராடிய மாணவர்கள் போராட்டத்தின் போது பெரியார் என்ன சொன்னார்? எதுக்கு இது சனியனுக்கு தமிழுக்காக பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல, இந்திய எதிர்ப்பு கலகம் செய்யக்கூடிய இந்த மாணவ காலிகளை கண்டால் போலீஸ் ஏன் துப்பாக்கியா சுட்டு கொல்லவில்லை? போலீஸ் கையில துப்பாக்கி எதுக்கு இருக்கு? பூ பொறிக்க இருக்கிறதா என்று கேட்டவர் பெரியார். உங்களுக்கு அவ்வளவு வார்த்தை நடத்து தமிழ் தமிழன் தெரியல, அவரோட முடியல. இப்ப ஐயா வீரமணி இந்த காணொலி சொன்ன மாதிரி தொடக்கத்துல ஐயா வீரமணி ஆரம்பிக்கிறாரு, திராவிட நாள் என்று திருநாள் என்று கொண்டாடுறோம், இதை எதிர்க்கிறவர்கள் யார்? தமிழ் தேசியவாதிகள். தமிழ் தேசியம் என்ற பெயரில் இருக்கின்ற அடி முட்டாள் தமிழர்களே சொல்றார் வீரமணி. தமிழ் தேசியம் என்ற பெயரில் இருக்கின்ற அடி முட்டாள் தமிழர்களே கேளுங்கள், நான் சொல்றத கேளுங்க. ஏன் நான் சொல்றேன் திராவிடம்னு? அடுத்தது, தலையில்லா முண்டங்களே, தமிழ் தேசியம் என்று ஆடுகின்றீர்களே. இதுதான் அவர் ஐயா வீரமணி, அவர் அகவைக்கு, அவர் அனுபவத்துக்கு, அவர் படிப்புக்கு இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலாமா? வீரமணி இப்படி பயன்படுத்தார். எனக்கு மரபு குருநாதர் கற்றுக் கொடுத்தது இது பெரியார். இப்போ கடவுள் கும்பிடுற முட்டாள், கடவுளை வணங்குவோம், கடவுளை குடும்பம், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். கடவுள் மறுப்பு என்பது இருக்கட்டும் இருக்காது, அது ஒரு ஆய்வு முறை, அது தவறல்ல. கடவுள் மறுப்பு என்பது தவறல்ல, கடவுள் ஏற்பு என்பதும் எங்களை பொறுத்தவரையும் தவறல்ல. ரெண்டு சித்தாந்த போக்குகள், ரெண்டு தத்துவ ஆய்வு நடக்கட்டும். ஆனால் ஒரு முட்டாள், காட்டு மிராண்டி, அயோக்கியம் இப்படிதான் சொல்லணும் கருத்து பரகிறது. இதுதான் அவர் குருநாதருடைய பண்பாடு. அதே வழியெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு வயசுல நமக்கு எல்லாம் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் இது மாதிரி அதேன்னா தமிழ் தேசியம் என்ற பெயரில் இருக்கின்ற அடி முட்டாள்களே, தலையில்லா முண்டங்களே. அதாவது திராவிட திருநாளுக்கு விளக்கம் கொடுக்க போனவர் பிராமண எதிர்ப்பு முக்கியம் இல்லை, தமிழர் எதிர்ப்பு தான், தமிழ் தேசிய எதிர்ப்பு, தமிழ் இன மறுப்பு இதுதான் இருக்கிறார். தயவு செய்து நம்முடைய தமிழ் பிள்ளைகள் இளைஞர்கள் இந்த காலத்தில் சிந்திங்க, இது என்ன முறை? நல்லது சொல்லட்டும், நல்லது செய்யட்டும், பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கட்டும், ஒரு இனத்தை மறுத்து தான் செய்யணுமா? தமிழ் இனத்தை போல் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்த இனம், பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்த இனம் இந்த துணைக்கண்டத்தில் எதுவும் இல்லை. பெரியார் பிறந்த கன்னட இனமும் கிடையாது, ஆந்திர தெலுங்கு இனமும் கிடையாது, கேரள மலையாள இனமும் கிடையாது. அவங்கெல்லாம் அந்த சமஸ்கிருதத்தினாலே ஒரு தனி மொழி உண்டாகி அதை பிரிஞ்சு போனவங்க. பாவான சொல்லுவார், சமஸ்கிருதம் தீர தீர தமிழ் சிறக்கும், சமஸ்கிருதம் சேர சேர மற்ற கன்னட தெலுங்கு மலையாள மொழிகள் சிறக்கும் என்று சொல்லுவார். எனவே தமிழர்களுக்கு போய் நீங்கள் புதுசாக ஒன்றும் பாடம் கற்றுல, நமக்கு ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு எல்லாம் நீண்ட காலமாக சங்க காலத்திலேருந்து இருக்கிறது. அதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த பாடல்களை சொல்ல கூட நான் விரும்பவில்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே தயவு செய்து ஆசிரியர் வீரமணி உட்பட மறு ஆய்வு செய்யுங்கள். தமிழர் திருநாள் கடைபிடிக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், கடைபிடிங்க. அதை திராவிட திருநாள்னு கொச்சைப்படுத்தி தமிழனை, தமிழின பெருமைகளை மறைப்பதற்காக இன்னொரு ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள். பொங்கல் விழா கொண்டாடுவதை தமிழின மறைப்புக்கான, மறுப்புக்கான இன்னொரு ஆயுதமாக நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். அந்த உரையிலேயே, காணொலி உரையிலே ஐயா பேசுகிறார் வீரமணி, தமிழ் புத்தாண்டு, சமஸ்கிருத ஆண்டுகள், சமஸ்கிருத ஆண்டுகளை நீங்கள் மறுக்கிறீங்க, நாங்களும் மறுக்கிறோம், அதை ஏற்றுக்கலை. அவங்க ஏ விளம்பி விளம்பி இதை சொல்கிறதில் நாங்கள் ஏற்றுக்கலை, யாரும் ஏற்றுக்கலை. தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்டு, இது வந்து அரசாணை போட்டால் கலைஞராட்சியில் நான் பாராட்டுவோம். மறைமலையடிகள் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் கொண்டு வந்தது ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே. எல்லாம் கலைஞர் கண்டுபிடிப்பு, கலைஞர் கண்டுபிடிப்பு, திராவிட கண்டுபிடிப்புன்னு எல்லாம் சுற்றி விடாதீங்க. இது தமிழ் அறிஞர்கள் 1921 பச்சை பண்களிலே மறைமலை அடிகளார் தலைமையிலே, நம்முடைய ஐயா நமசிவாயர் முயற்சியிலே,
தமிழர்கள் கூடி நாம திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடிக்கணும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 31 ஆண்டுகள் முன்னாடி பிறந்தவர் திருவள்ளுவர். குத்து மதிப்பான ஆண்டுதான் அது. இனத்துக்கு ஒரு அடையாளம் வேண்டும் நமக்கு என்று அதை உருவாக்கியவர்கள் தமிழறிஞர்கள், கடைபிடித்தார்கள். அதை நீங்க தான் பல தமிழ் வேடம் போடுறீங்களே, திராவிடம் தமிழ் வேடம் போட்டு தானே ஏமாத்திருக்கீங்க. நீ சொந்தமா உங்க வேடத்தை உங்க உங்க உருவத்தில் வர முடியாதே, தமிழ் வேடம் போட்டு தான் நீங்க ஏமாத்திருக்கீங்க. அதனால பல இதில் சிறந்த செஞ்சிருக்கீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து தமிழ் புத்தாண்டு அதை மட்டும் எப்படி சொல்றீங்க? வீரமணி அந்த உரையை சொல்றாரு, நாங்கள் தமிழ் புத்தாண்டு அரசாணை போட்ட உடனே கடைபிடித்தோம், பாராட்டினோம், விழா கொண்டாடினோம். ஏன் அதை திராவிட புத்தாண்டுன்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன தமிழ் புத்தாண்டு? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். எனவே உங்களிடம் உண்மை இல்லை, உங்களிடம் ஏதோ நீங்க சூழ்ச்சி செய்கிறீர்கள், சூது செய்கிறீர்கள். தயவு செய்து மறுஆய்வு செய்யுங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இளம் தலைமுறை நம்முடைய இயற்கையான இனம். இமயத்தில் குடியேற்றி வாழ்ந்த கரிகால் பெருமளத்தான் பிறந்த இனம் தமிழினம். ஆரிய படைகடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் பிறந்த இனம் தமிழினம். இமயத்தில் குடியேற்றிய சேரலாதன் பிறந்த இனம் நம்முடைய தமிழ் இனம். யாதும் ஊரை யாவரும் கேளிரென்று பாடிய நம்முடைய கனியன் பூங்குன்றன் பிறந்த இனம் தமிழ் இனம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை பிறந்த இனம் தமிழ் இனம். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கடவுளே சொன்னார் என்றாலும், திருவள்ளுவரே சொன்னார் என்றாலும், உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள், இல்லையே ஏற்றுக்கொள்ளாதே என்று சொன்ன பேராசான் திருவள்ளுவர் பிறந்த இனம் நம்முடைய இனம். எனவே இது குழப்பவாதிகளுக்கு இடம்பெறக்கூடாது. குறிப்பாக பிராமண ஆதிக்கவாதிகளுக்கும் திராவிட குழப்பவாதிகளுக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.